सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्रयम्बके गौरी नारायणी 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 नमोस्तुते। मृत्युंजयाय मृत्युंजयाय रुद्राय नीलकंठाय शंभवे अमृतेशाय महादेवाय ते नमः। नमः पार्वतीपते हर हर महादेव। அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம ஏராளமாக பார்த்துட்டு இருக்கோம். தினம் ஒரு ஆன்மீக டிப்ஸ் சார், ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால், அதாவது விபூதி வந்து அருட்பிரசாதம்னு சொல்லுவாள். இந்த அருட்பிரசாதம் வந்து விபூதி, நம்ம வந்து கோயிலில் போய் வாங்கிக்கிறோம் பார்த்திங்களா. இந்த விபூதி எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டுனா, நான் வந்து டெய்லி பார்த்துட்டுனா ஹோமம் பண்ணுற, அக்னிஹோத்திரம் பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. விராஜா விபூதின்னு சொல்லுவாள். அதாவது விபூதியை வந்து சாணத்தில், அதாவது பசுஞ்சாணம் இருக்கு இல்லையா, அந்த பசுஞ்சாணத்தில் ஹோமம் பண்ணி அதிலிருந்து பண்ணக்கூடிய விபூதி. அதனால் விராஜா ஹோமம் வந்து பெரிய ரிஷிகள் ஞானிகள்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஹோமம். அந்த மாதிரி ஹோமத்திலிருந்து இருக்கக்கூடிய விபூதியை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இந்த ஹோமத்திலேருந்து வரக்கூடிய அந்த ரக்ஷையிலேருந்து பண்ணக்கூடிய விபூதி இன்னும் ரொம்ப சிறப்பான வாய்ந்ததாக இருந்துருக்கும். இந்த விபூதிக்கு திரிபுண்டரம்னு சொல்லுவாள். அதாவது மூணாக வைக்கிறோம் பார்த்தலா, கையில் விபூதி எடுத்துக்கணும். எப்பவுமே ஜலத்தை விட்டுன்னு தான் விபூதி வைக்கணும். அப்படி விபூதி எடுக்கும் பொழுது கைகள் ரெண்டையும் இப்படி பண்ணிட்டு மேல் நோக்கினவாறு விபூதியை தரிக்க வேண்டும். மேல் நோக்கியவாறு விபூதியை, நம்மளாம் கண்ணாடியை பார்த்து வச்சுக்கிறோம், அப்படி இல்லாது விபூதியை மேல் நோக்கி. மந்திரம் தெரிஞ்சவா மந்திரத்தோட விபூதி வைக்கலாம், மந்திரம் தெரியாதவா பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மேல் நோக்கியவாறு பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி விபூதியை வைக்கணும். அதே மாதிரி கைகள், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இந்த இடம், அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மார்பு. சுவாமியை நன்னா வேண்டிண்டு நம்ம 11 முறை சிவநாமத்தை சொல்லி விபூதி வச்சுக்கிறது ரொம்ப மகத்துவம்னு சொல்லுவேன். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள சில விஷயத்தை சொல்லணும். இந்த விபூதி வைக்கிறதோட மகிமை அப்படி வச்சு பாருங்கள், அதனுடைய விசேஷமே உங்களுக்கு தனின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, சகோதர காரகன்னு சொல்லுது எந்த கிரகத்தை சொல்கிறது? நிறைய பேர் போட்டிருந்தது கரெக்டாக போட்டிருந்தது, செவ்வாய் தாங்க, செவ்வாயே தான். இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, புத்திரகாரகன்னு சொல்லுவாங்கள்ல கிரகம், அது எந்த கிரகம்? கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோமே. 5/3/2021 சார்வரி வருஷம் மாசி மாதம் 21 திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுஷம், இன்றைய திதி சப்தமி, சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி மேஷராசி, நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு அற்புதமான நல்ல நாள், சுபமுகூர்த்த நல்ல நாள். இந்த சுபமுகூர்த்த நல்ல நாள் கிடைக்கிறது பெரிய விஷயம்னு சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவோம், ராகு காலத்தில் விளக்கேற்றுவோம். ராகு காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ஒரு ஜாதகத்தில் ராகு தசை 18 வருஷம், இந்த 18 வருஷத்தில் போட்டு படாத பாடுபடுத்தி எடுக்கும்னு சொல்லுவாள். ராகுவுடைய அதிதேவதா பிரத்யதி தேவதா சகிதாய பகவந்தன் துர்கா பரமேஸ்வரி தான் அதிதேவதைன்னு சொல்லுவாள். எவர் ஒருவர் துர்கையை பிரார்த்தனை பண்ணுறாளோ அவளுக்கு ராகு தோஷம் நிவர்த்தியார். அதனால்தான் ராகு காலத்தில் துர்கையை போய் வணங்குறார். இந்த ராகு காலம் அப்படின்னு ராகு அகோர காரகன்னு பேர். சில பேர் வெளியில் நடக்கும்போது போகும்போது உக்ர ராகு இருந்ததுன்னா விபத்துகள் சண்டை சச்சரவு ஏற்படும். அதனால தான் அந்த நிமிஷத்தில் கோயிலில் போய் உட்கார சொல்கிறா, கோயிலில் போய் வணங்க சொல்கிறா. நம்மளுடைய ஆபத் காலத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னா, பெரிய மழை பெய்யுறது மரத்துக்கடியில் போய் இருந்துப்போம், பெரிய மழை பெய்யுறது புயல் அடிக்கிறது எந்த இடத்துல மறைப்பு இருக்கோ அந்த இடத்துல போய் உட்காந்துப்போம். அந்த மாதிரி நம்மளுடைய திக்கற்றோருக்கு தெய்வந்தான் துணைன்னு பெரியவங்க சொன்ன வழக்கங்கள் இருக்குது. அதனால தான் ராகு காலத்தில் துர்கையை போய் வண்ணுறோம். ஆக இன்னைக்கு
வெள்ளிக்கிழமை துர்கா பரமேஸ்வரியை வேண்டது ரொம்ப விசேஷம். காத்தியாயனாயவத்மே கன்னியாகுமாரி திமி தன்னோ துர்கை பிரஜோதா, அந்த துர்கா பரமேஸ்வரியை மனதார வேண்டும், விசேஷ பலன்கள் கொடுக்கும்னு சொல்லலாம். தடைகள் போகும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள், நட்சத்திரம், நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். நிறையா பேர் ஆன்மீக தகவல் புஸ்தகம் வாங்கியிருக்கிற யானை கண் படம், வெள்ளை யானை படம், அதேமாதிரி கோமதி சக்கரம், அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ருத்ராட்சம் பா ஏராளமான விஷயம், அதேமாதிரி கருப்புக்கள், திருஷ்டிக்கு பைரவர் படம், இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகிறோம். காசி கயிறு, நான் எந்த இடத்துல பார்த்தாலும் அவள் பார்த்து, சார் காசி கயிறு பார்த்தீங்களா, நீங்கள் போட்டிருக்கிற மாதிரியே நாங்களும் போட்டிருக்கோம் இப்படி சொல்கிறவா நிறையா பேர் இருந்தவா. காசிக்கு போகும்போது சொல்லுங்கள் சார்னு சொல்கிறா, காசிக்கு போகும்போது நாங்களும் வரோம்னு சொல்கிறா. இன்னொரு 2 வீக்ஸில் நம்ம வந்து காசி யாத்திரை பண்ண போகிறோம். இதில் பதிவு பண்ணிக்கக்கூடியவா 7397394829க்கு தாராளமாக பதிவு பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காசி யாத்திரை நம்ம கூட வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஆன்மீக தகவல் அதில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கி 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்ப்போமா. மேஷராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை நோக்கி உறுதி எடுத்துட்டோம்னா அதை மாற்ற மாட்டோம், தப்பு கிடையாது. ஆனால் சில காரியத்துக்கு மாற்றிக்கலாம், தப்பே கிடையாது. இன்றைக்கி நிறையா முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். இவா இவங்களை பற்றி உங்களை பற்றி சொன்னான்னு சொன்னால் காதில் வாங்காது. சரி, சொல்லிட்டு போட்டுமே அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி புதிய விஷயங்களில் கையெழுத்து போடுறது, புதிய முயற்சிகள் பார்த்து பார்த்து செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சேமிப்பு சரியான காலகட்டத்தில் உதவும்னு சொல்லுவாள். நண்பர்கள் மூலமான உதவிகள், வயசானவா கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும், வழுக்கிற இடத்துலலாம் போகப்படாது. இன்றைய தினத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு வியாபார அனுகூல்யமாகவும் ரொம்ப நாள் வராத பணவரவுகள் திடீர்னு வருங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ஏன் யார் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, எதனால் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். எதனால் புரிஞ்சுக்கணும், அவளுடைய ஸ்டாண்டில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய வேலைப்பாடை பார்த்து நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஏன்னா எத்தனையோ விஷயம் சாதிக்கிறதுக்கு இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி நிறையா விஷயங்கள், நிறையா வேலைகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. விடாத உழைப்பு வெற்றியை தரும். அப்பப்போ திருஷ்டி மாதிரி சில காரியம் தடங்களாகும், அதையும் தாண்டி முயற்சி பண்ணி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். புதிய தொழில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய நபர்களை சந்திப்பில் உத்தியோகத்தோடைய விஷயத்தை பற்றி பேசுவில், அதே சமயத்தில் அவாட்டை ஹெல்ப் கேட்பில் அவங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் செய்வாங்க. இந்த தினத்துக்குண்டான் அதிர்ஷ்டமான எண் 1, நிற பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, விசேஷமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, மிதுனராசி நேர்களே, அப்பப்போ சில காரியங்களில் பார்த்துட்டேன்னா இப்போ பண்ணணும், அப்போ பண்ணணும், அப்படி ஆகும், இப்படி ஆகும்னு நிறைய விஷயத்தை முயற்சி எடுப்பில் நல்ல பலன்கள் உண்டு. நிறையா காரியங்களில் விடாத முயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா காரியங்கள் வெற்றியை தரும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி பழைய வீட்டை கொடுத்து புதுசாக ஏதாவது வீடு வாங்குறது, பழைய பொருட்கள் கொடுத்து புதுசாக ஏதாவது பொருட்கள் வாங்குறது, வாகனத்தை மாற்றுறது, புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ தெரியல, மனசில் ஒரு குழப்பங்கள் இருக்குது, இதை செய்யலாமா வேண்டாமா, இதை பண்ணலாமா வேண்டாமா, இந்த புதிய விஷயத்தை எங்கிட்ட கொடுத்துருக்காலே இதை எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு ஆஃபீஸை பற்றி சிந்திப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டானதையும் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, அப்பப்போ எல்லாரும் உங்களை பற்றி பேசுகிறா, அவா சொல்கிறா, இவா சொல்கிறா, நம்பிக்கை யாருமே என் பேரில் வைக்கிறது கிடையாது. முன்னாடி நன்னா பேசுகிறா, பின்னாடி வேறு மாதிரி பேசுகிறாளே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியறது இல்லையா, மாறுங்க, கவலைப்படாதீங்க, நல்ல முன்னேற்றங்கள் வரும். எப்பவுமே ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் நிச்சயம் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடுவீர்கள். அதை மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக ஜெயிப்பீங்க. புதிய வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு, புதிய பொருட்கள்னால திருப்தி அடிப்பீங்க. அதே சமயத்தில் சில நேரங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்று நினச்சா மற்றவொரு விஷயங்கள் நடக்கும், அதுவும் நமக்கு நன்மை தான், கவலையே படாதீங்க. இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்கோம், திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஒருவேளை ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்ததுன்னா இதை பண்ணும், அதை பண்ணும், அப்படி ஆகும், இப்படி ஆகுன்னு பலவிதமான யோசனைகள் உங்களுக்குள்ள இருந்துருக்கும். அப்படி யோசிக்கக்கூடிய சில காரியங்களில் ஒன்றை யோசிக்கும் போது 10 குழப்பங்கள் வரும். அதனால் குழம்பவே குழம்பாதீங்க. பெரியவங்க கிட்ட கேட்டு எல்லா முடிவும் எடுத்துட்டோம்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிற பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம்
கன்னிராசி அன்பர்களே, நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இதில் வெற்றி கொண்டே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விடாமுயற்சி உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். ஆனால் நம்ம போகிறோம், எல்லாம் பேசுகிறோம் சரி, பண விஷயமெல்லாம் சொல்கிறோம் சரி, கடைசியில் காரியத்துக்கு உதவுறது இல்லையே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். கவலைப்படாதீங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய 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 முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். காரியம் நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டால் அடுத்த காரியம் நிச்சயமாக வென்று முடிப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு. வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி அன்பர்களே, ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா யாருக்காவது சிபாரிசு சொல்லணும்னா ரொம்ப யோசனையாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, ஏன்னா நம்ம சொல்லிவிட்டோம் அப்புறம் நம்ம பேரை கெடுத்துடப்படாதே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருந்துகிட்ருக்கும். இன்றைக்கி சிறு சிறு பிரயாணங்கள் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் ரீதியாக மீட்டிங் அட்டன் பண்ணுறது, முக்கியமான மனிதர்களை சந்திரது, முக்கியமான விஷயங்களை, பண சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருந்துட்டுருக்கிறதுலாம் உங்களுக்கு காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியத்துக்காக போராடின்னு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடிய வரும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருப்பீங்க. நிறைய சகுன நிமித்தமெல்லாம் பார்ப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு சுபமாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கா பரமேஸ்வரி வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல உதவிகள் பண்ணுவேன். யார்ட்டியா உதவி கேட்டிருந்தேன்னா உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். ஹோம் லோன், பர்சனல் லோன், வெஹிக்கல் லோன், இந்த மாதிரி லோன் எடுத்துகிட்டு பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். பணத்தை சேர்த்து வச்சோம்னா நிச்சயம் அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்ற ஒரு முயற்சி நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமானது. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். புண்ணிய க்ஷேத்திரங்கள்லாம் போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு யோசனை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி அன்பர்களே, ஒரு வைராக்கியத்தோடு ஒரு காரியத்தை எடுத்துகிட்டெல்லாம் நிச்சயம் ஜெயிக்காமல் விட மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில யோசனைகள்லாம் விரயமாயிடுத்து அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். கவலையப்படாதீங்க, பயப்படாதீங்க, நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அப்பப்போ சில கவலைகள் இருக்கும்போது ராமநாமத்தை ஜபிச்சல்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கும். பணம் போயிடுத்தேன்னு வருத்தப்பட்ட யாரும் பணம் திருப்பி கொடுக்க இன்னொரு சம்பாத்தியம் உங்களுக்கு நிச்சயம் உதவிகரமாக இருந்துருக்கும். வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இருக்கணும் 1-2 முறை சரியான இடமா, இதை விட உங்களுக்கு 10 மடங்கு அதில் லாபம் இருக்கான்னு பார்த்துட்டு செய்யும்போது நல்ல பலன்கள் கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, ஒரு சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா நல்லா பேசின்னு இருப்போம், டக்குன்னு நம்ம ஏதாவது வார்த்தையை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு அது மனசை கணப்படும். அச்சொச்சொச்சோ, தெரியாமல் பேசிவிட்டேனே அப்படி நீங்களே யோசிப்பேன். அதனால் பேசும்போது கவனம் என்பது தேவை. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் காலையில் சுவாமியை நல்லா வணங்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணலாம், உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் தரக்கூடியதாக. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கவில், அதே சமயத்தில் வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். நிறைய விஷயங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக முடியக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக, இடம் சம்மந்தமாக, நகை சம்மந்தமாக நீங்கள் கடைக்கு போய் தான் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு உண்டான சேமிப்பை பற்றி யோசிப்பீங்க. நமக்கு என்ன, நம்ம ஃபேமிலிக்கு என்னன்ற ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் செல்ஃபிஷன்னு சொல்ல சொல்லிட்டு போட்டுமே, நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய விஷயத்தை நோக்கி இருப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டுருப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. பாப்பாப்பா, 4-5 நாளாக இந்த ஒரு டென்ஷன் இப்போ இல்லையே, அப்படியே எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவோமே அப்படின்னு யோசனைகள் இருக்கும். நிறைய பெரிய பெரிய மீட்டிங்கில் எல்லாம் கலந்து போய் ரொம்ப சில விஷயத்தெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும், அப்படியே மனசில் வச்சுட்டு இருப்பில், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். பண வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, ஐடி சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இடமாற்றது பார்த்த வழக்கு அனுகூலியம் உண்டு. மருத்துவருக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரும். காலேஜ் வச்சுட்டு இருக்கிறோம், அதுமாரி ஹாஸ்டல் வச்சுருக்கிற வாழ்க்கை அற்புதமான வாய்ப்புகள் கூடிய வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்களே, சில காரியத்தில் வெற்றி உண்டு, சில காரியத்தில் பார்த்தீங்கன்னா விரயங்கள் இருக்கும். எல்லாமே எல்லா நேரத்திலையும் சரி சமையாக இருக்கு, அதனால் சமமாக இருந்துருக்கும். அதை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்ததுன்னா நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். ரொம்ப ஒரு விஷயத்தை நோக்கி அதில் ரொம்ப பிரயாசை, ரொம்ப ஆசை வைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது.
ஏதேனும் ஒரு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துருக்கு. சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா நாலு பேர் பேசும்போது கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகல, கொஞ்சம் நேரத்தில் அது மாறிட்டு தான். காலையில் வரைக்கும் தான், மத்தியானத்துக்கு மேலே எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் லாபகமாகவும் மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயகப் பெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிளாஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஞ்சு மங்கள பொருட்கள், அதாவது இது ரொம்ப விசேஷகரமானது. அதாவது நீங்க கோயிலுக்கு போறீங்க, அஞ்சு மஞ்சளகரமான பொருட்கள் வைத்துக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா. ஒன்று, இது பெண்களுக்கு உண்டான அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மஞ்சள் பட்டு எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் பட்டில் பார்த்துட்டேன்னா ஃபஸ்ட்டு அதாவது மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு, அதே மாதிரி வெத்தலை பாக்கு, அதே மாதிரி மஞ்சள் கிழங்கு, குங்குமம், முடிஞ்சவா பார்த்துட்டோம்னா சொர்ணம் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா காசு வைக்கலாம். இதை எந்த கோயிலில் பார்த்தாலும் சுவாமி மடியில் வச்சு இந்த அஞ்சு மங்களகரமான பொருட்கள், இந்த அஞ்சு மங்களகரமான பொருட்கள் சில பேர் எலுமிச்சம்பழம் வச்சுக்கிறதான் வைக்கலாம், வெத்தலை பாக்கு ரொம்ப முக்கியம். அப்படி சுவாமிகிட்ட வச்சு அஞ்சு மங்களகரமான பொருட்களை எடுத்து நான் கோயிலில் இருந்தாங்கன்னு சொன்னால் சுவாமி மடியில் வச்சு, அம்பாள் மடியில் வச்சு எடுங்க, அப்படி இல்லைன்னா கோயிலில் சுவாமியினுடைய பாதத்தில் வச்சு எடுங்க. அப்படி எடுத்து கொண்டு வந்து அதை சுக்கர ஹோரையில் இல்லைன்னா குரு ஹோரை போன்ற ஹோரைகளில், நல்ல ஹோரைகளில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சுவாமிகிட்ட ஒரு தீபாராதனை காண்பித்து அதை எடுத்து நெத்தியில் டெய்லி வச்சுக்கிறது, பயன்படுத்துறது விசேஷ பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாதத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஐந்து மங்கள பொருட்கள், இந்த ஐந்து மங்கள பொருட்களை கோயிலில் வச்சு எடுத்துன்னு வந்து வீட்டில் தினம் பயன்படுத்துறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதில் பார்த்துட்டுனா எதது நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று குங்குமம், அடுத்தது பார்த்துட்டுலாம் மஞ்சள் நம்ம அரைத்து நம்ம நெற்றியில் எடுத்துக்கலாம், அதே மாதிரி முகங்களில் பூசிக்கிறது ரொம்ப விசேஷம் பெண்கள் பார்த்துட்டேன்னா. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அதில் காசு இல்லைன்னா சொர்ணம் சுவாமிகிட்ட எடுத்து வச்சுடலாம். அதுமாதிரி வெத்தலை பாக்கு, அந்த வெத்தலை பாக்கு நம்ம செடிகளில் எடுத்து போட்டுடலாம், சுவாமிகிட்ட வச்சு அதுக்கப்புறம் செடிகளில் எடுத்து போடலாம். இல்லை வயசானவா யாராக இருந்ததுன்னா அவளுக்கு சாப்பிட கொடுத்துடலாம், அவள் சாப்பிட்ற மாதிரி இருந்தான். ஆக இந்த மாதிரி அஞ்சு மங்கள பொருட்கள் ரொம்ப விசேஷகரமானது. அந்த சுவாமிகிட்ட வச்ச அந்த அந்த ரவிக்க துணி இருந்ததுன்னா அதை எடுத்து தைச்சு போட்டுக்கலாம். இப்படி மாதத்துக்கு ஒரு முறை அந்த மங்கள ஐந்து மங்கள பொருட்களை பெண்கள் வைத்து வழிபட்டால் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். பெரிய மாற்றங்கள் இது சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு மட்டும் கோயிலில் போய் வச்சு எடுக்காமல் மற்ற நல்ல நாளில் போய் வச்சு எடுத்து பாருங்கள், பெரிய விசேஷங்கள் உண்டு. இந்த ஆன்மீக தகவல் சார், நீங்கள் சொல்லக்கூடிய பிரத்யேகமான ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு நிறைய பேர் சொல்கிறார். நிறைய கோயில் அர்ச்சகர்கள் நிறையா நான் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, கடவுள் அனுகிரகத்தில் எந்த கோயிலுக்கு போகும்பொழுதும் அந்த சுவாமியை வேணுமோ அந்த கோயில் அர்ச்சகர் என்கிட்ட பார்த்து சொல்லும்போது, சார் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நிறைய பேர் இங்கே பண்ணின்னு இருக்கா, நிறைய பேருக்கு நானும் எடுத்து சொல்லியிருக்கேன். ஏன் இப்போ ஒரு ஜோதிட மாநாடுக்கு போகும்போது அந்த ஜோதிட மாநாட்டில் ஒருத்தர் சொன்னார், நான் அஸ்ட்ராலஜர், நான் நிறைய விஷயம் உங்கள் பிராயச்சித்தத்தை என்னுடைய கஸ்டமருக்கு சொல்லியிருக்கேன், ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, நல்ல பெனிஃபிட் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த விஷயங்கள் பெரிய பயனுள்ளதாகவும் பலனுள்ளதாகவும் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இந்த ஐந்து மங்கள பொருட்களை வைத்து செய்து பாருங்கள், வீட்டில் சில மங்களகரமான காரியங்கள் நடக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும்னு பிரார்த்தனை செய்து, காசி யாத்திரைங்கிறது அடுத்த ஒரு 15 அதாவது இந்த 15ஆம் தேதி வாக்கில் நம்ம பிரயாணம் பண்ணுறோம். அதுக்கு புக்கிங் பண்ணுறவங்க 7397394829க்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ், வேல் வேல் முருகா ஜிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.